இந்த ஜமாத்தில் இருந்தால் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த ஜமாத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு தனி மரமாக அல்ல, ஒரு தோட்டமாக இருக்கிறது. அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு மரமாக இருந்து கொண்டு ஏராளமான கனி வர்க்கங்கள் கிடைக்கிறது, ஏராளமான கிளைகளை கொடுக்கிறான், ஏராளமான பலன்களை அள்ளித்தருகிறான். என்னடா இது, ஒரு தௌஹீத் ஜமாத்தில் உறுப்பினராக சேர்ந்ததிலிருந்து வெள்ள நிவாரண பணி செய்கிறான், ரத்த தானம் செய்கிறான், மருத்துவம் செய்கிறான், மார்க்க பணி செய்கிறான், சமுதாய பணி செய்கிறான், அனைத்தையும் செய்தவனாக இருந்து ஏராளமான நன்மைகளை குவியல் குவியலாக கொண்டு சென்று மரணிக்க போகிறானே, இந்த ஜமாத்தை நான் விட்டு ஒதுங்கலாமா என்று ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். இருப்பவர்கள் யோசித்து பாருங்கள். வெளியிலே இருந்து வேடிக்கை பார்ப்பவர்கள் எப்போதுரா இதில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்த்து ஓடி வாருங்கள். எதற்காக கூப்பிடுகிறோம்? உங்களுக்கு பேரும் புகழும் பதவியும் அந்தஸ்தும் வழங்குவதற்காக அல்ல, நாளை மறுமையில் நாம் அனைவரும் குழுவாக கூண்டாக சொர்க்கத்தில் நுழைவதற்காக கூப்பிடுகிறோம்.